சாரிக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் விழா நிறைவேறும். காதலியும் இல்ல காதலியும் இல்ல. என்ன என்ன சொன்னாங்க? இல்லை இல்லை என்ன சொன்னாங்கன்னு தெரியல. என்னுடைய ஆறுவயிர் அண்ணன் விஐடி விஸ்வநாதன் அவர்கள் இங்கே வந்து வாழ்த்தியமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இப்படிப்பட்ட ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக அதிகமாகலாம் போனதே இல்லை. ஆனால் நம்முடைய ராஜராஜனும் ஆவடி வரலட்சுமி அவர்களும் அன்றைக்கு சிம்பொனி என ஒரு ஏ டு செட் ஒரு படத்தை ஆரம்பித்தா முடிக்கிற வரைக்கும் தொழில்நுட்பங்கள் அமைந்த ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அவர்களால் துவக்கி வைத்தார்கள் விஐடி விஸ்வநாதன். இன்றைக்கு இந்த படம் ஆரம்பம் முதல் கொண்டே அவருடைய ஆசீர்வாதத்தால் நடந்து முடிந்திருக்கிறது. அவரே இன்றைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்கார் என்றால் அது எனக்கு மிகப்பெரிய பெருமை. வேலூர் மாவட்டத்தையே பொன் விளையும் பூமியாக கல்வி மலர் மலர்கின்ற ஒரு அற்புதமான பூமியாக உருவாக்கி உலகமெல்லாம் தெரிய வைத்திருக்கிறார். ஏனால் வேலூர் மாவட்டத்தில் அவர் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற செய்யாறில் என் தாயும் தந்தையும் பிறந்தவர்கள். என்னுடைய அண்ணன் அவர் மிகப்பெரிய பெருமை. நான் பேச வேண்டியது எல்லாத்தையும் எங்கள் பேரன்பிற்குரிய பேரரசு பேசிட்டார். எங்கள் அண்ணன் ரொம்ப ஷார்ட்டாக பேசிட்டாங்க. அரசி நிச்சயமாக பெரிய வெற்றி பெறும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவன் முகத்தில் து என உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு அன்னைக்கு நம்ம பாரதியார் வீரமா முனிவர் பாரதியார் சொல்லிட்டு போனார். நான் அவர்கிட்ட ஒரு பிச்சை எடுத்து ரெண்டு வார்த்தையை மட்டும் மாற்றிக்கிறேன். ஏன்னா அதுதான் கருப்பொருள், அரசுடைய கருப்பொருள். ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் என்பதை, பெண்களை பலாத்காரம் செய்பவர்களை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா. கத்தியை எடுத்து விடு பாப்பா, அவன் குடலை உருவி விடு பாப்பா. எவனா இருந்தாலும் சரி, அவன் உயிர்நிலை இருக்கக்கூடாது. பெண்கள்லாம் அவ்வளோ கேவலமாக போச்சா? அதற்கு ஒன்றே ஒன்று குடிதான் காரணம். சும்மா அந்த போர்டில் குடி குடியை கெடுக்கான், அதை விட நீ தாண்டா கெடுக்கிற எல்லாரையும். இந்த யாவன் ஆரம்பித்தானோ அவன் தான் கெடுக்கிறான். போடுறானுக்கு பாரு போர்டில் குடி குடியை கெடுப்பான். புகை கேன்சர் நாய தெரியுதுல்ல, குடி குடிக்கிறது வேண்டா வச்சுருக்க கடையை, குடியை கெடுக்கிற கடை ஏன் வச்சுருக்க? எனக்கு தெரியாது இவனை கத்தியால் குத்தனா, யார் இதை உருவாக்கணும் இருக்கான அவனை நான் ஒரு கத்தி எடுத்து குத்திடுறேன். எனக்கு தெரியும் குத்தினா உயிர் போயிடும்னு. அப்போ நான் போர்டு எழுதி வச்சிட்றேன், நான் குத்தினால் கத்தி உயிர் போய்விடும். விட்டு என்ன, நான் தெரிஞ்சது நீ அதான்டா போர்டு போடுற. என்ன போர்டு போடுற? புகை பிடித்தால் கேன்சர், கேன்சர் உயிர் கொல்லி தானே. அப்போ ஏன் இந்த புகை, ஏன் இந்த சிகரெட், ஏன் இந்த புகையில இதை உருவாக்கி அந்த கம்பெனிக்கு லைசன்ஸ் தர்றது சென்ட்ரல் கவர்மெண்டா? யாரு அந்த கம்பெனி மூடுறா? குடி குடிய கேட்கிற மூடுறா, நாய கடைய மூடுறா. போட்டு கடையை திறந்து வச்சுட்டு இவர் கடையில சரக்கு வாங்கி அங்கேயே குடிக்கலாமா? கடையை சரக்கு வாங்கி அங்கேயே குடிக்கலாம், ஆனா அதை குடிச்சிட்டு மோட்டர் பைக் ஓட்டக்கூடாதான். என்ன போதுனாலங்க, என்ன போதுனாலங்க, நம்ம ஆச்சு, நம்ம ரொம்ப அக்கறைங்க. அதுல எத்தனை ஆயிரம் கோடி இந்த அரசியல் சம்பாதிக்கிறான். அரசியல்வாதியில் எத்தனை பேருக்கு அந்த பிராந்தி கடை சொந்தம்? மூடாத, எழுதுற வேலை வச்சுக்காத. இனிமே யாரை ஏமாத்துற? நான் எல்லாரையும் கேட்கறேன், ஸ்டேட் இல்லை சென்டர்ல இருந்து கேட்கறேன், எல்லாரையும் கேட்கறேன். என்ன ஸ்டேட்டுன்னா வேண்டியவங்க என்ன ராஜன் இப்படி பேசிட்டாரு நினைக்க கூடாது, அது கொஞ்சம் பயம் இருக்குன்னு. அண்ணே அதுல பயம் இருக்கு இல்லை? ஒரு பெரிய திட்டம் போட்டு சென்ட்ரலில் என்னன்னா பெரிய நிதி ஜிஎஸ்டி எல்லாம் மாதத்துக்கு ஒரு 1.5 லட்சம் கோடி வருது.
அது போட்டு இருந்தா மதுவால் உனக்கு எவ்வளவு வருது, நான் ஜிஎஸ்டி மூலம் கொடுக்குறேன், மதுக்கடையை மூடு அப்படின்னு அவங்க போட்டா. ஏன்னா ரெண்டு பேருமே குஜராத்தில் பிறந்தவங்க, காந்தி மட்டும் குஜராத்தில் பிறக்கல, பிரதமர் மோடி அங்கே தான் பிறந்தார், மரியாதைக்குரிய அமித்ஷாவும் அந்த குஜராத்தில் பிறந்தார். அதனால் அவங்க செய்யலாமன்ற ஒரு வேண்டுகோள். நீ எதுவும் தப்பாக நினச்சி வெளியே போய் திட்டாத, ஏன்னா உன்னை பாரதிய ஜனதான்றாங்க. சார் இசை ரொம்ப நல்லா இருந்தது, பாட்டு நல்லா இருந்தது, கேமரா பிரமாதம், ஃபைட்டும் தம்பி நல்லா பண்ணியிருந்தார். ஆனால் நேற்று ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்னு அந்த படத்துக்கு பேர் அருவா சண்டை. ஆரம்பத்துலேருந்து அருவா எடுத்துட்ருக்கானுங்க, படத்தில் ஃபைட்டை வைக்கிறத விட இவனுங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க. அந்த தம்பி ரொம்ப நல்ல பையன், அவனை ஹீரோ இருக்கா வி ராஜான்னு. அவன் நேற்று இதே புலம்பல், யாரை வரலட்சுமி புலம்புன மாதிரியே அவன் இங்கே புலம்பி, அண்ணே நீங்கள் ராஜன்னு நீங்கள் கேட்கணும், என் தள்ளில் போட்டு போகிறான். நான் கேட்டது கேட்டு மாட்டிக்கிட்டது போதாது. சினிமாவில் எவனும் இல்லைடா தைரியமான, எவனும் இல்லைடா, ப்ரொடியூசர்லேருந்து சொல்கிறேன், நடிகர்லேருந்து சொல்கிறேன், ஆளுமை திறன் மிக்க எவனுமே கிடையாது. நான் வாழ்ந்தா போதும், நான் தப்பிச்சா போதும், நம்ம கண்ணெதிரில் ஒரு ப்ரொடியூசர் செத்துக்கிட்டே போகிறானுங்கள, அதை தடுத்து நிறுத்த அக்கறை உள்ளவன் எவனும் கிடையாது. எப்படியே எங்கள் அம்மா பெற்று போட்டாங்க வண்ணாரப்பேட்டில், நீ போடா இதுக்கெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது. ஆனால் நம்மளை தேட இவனுக்காக போராடுறேன், இவன் என்ன திட்டுறான், ஏன்னா அவனுக்காக பிடிக்கணும், எவனன்றது அப்புறம் சொல்கிறேன். சினிமாவில் உள்ளவர்கள் சரியில்லை, சினிமா நன்றாக இருக்கிறது, சினிமா நல்ல சினிமா. ஏன் எத்தனை டைரக்டர் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு பாடுபடுறாங்க, உண்மையாக உழைக்கிறாங்க சிலர். இப்போ நீங்கள் சொன்ன இந்த டைரக்டர்லாம் சிலர், எதுக்கு இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் உறுதியாக இருந்தால் இப்படிப்பட்ட எவனும் தலையாட்ட முடியாது, ப்ரொடியூசர் கெடுக்க முடியாது, அங்கே சரியில்லை. இப்போ பாருங்கள் ஆந்திராவில் ஹீரோக்கள் உண்மையிலே தமிழ்நாட்டு ஹீரோக்களை விட நல்லவங்க, தமிழ்நாட்டு ஹீரோக்களை விட ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு அக்கறை உள்ள ஹீரோக்கள், டைரக்டர்கள் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு பாடுபடுறேன். ஆந்திராவில் ஒழுங்காக நடக்குது, லாபம் கிடைக்குது, அங்கேயே 40 நாள் சைக்குங்க. அப்படி சிறப்பாக நடிகர்லேருந்து டைரக்டர்லேருந்து தொழில்நுட்ப கலைஞர்லேருந்து எல்லாருமே சிறப்பாக பணியாற்றுகிற ஆந்திராவில் 40 நாள் ஸ்ட்ரைக். ஏன் நீ கோடி வாங்குற சம்பளம் கூட எதுக்கு பேட்டா கேட்குற, உனக்கு கொடுக்குற கோடி ரூபாயில் ஒரு 1000 ரூபாய் எடுத்து பெட்ரோல் போட முடியாதா, அதுக்கு உன் டிரைவருக்கு அதில் எடுத்து சம்பளம் கொடுத்தா வேணான்ட்டு வானா டிரைவர், ஐயா ஐயா வானையா நீங்கள் பாவம்யா 50 கோடி தான் வாங்கியிருக்கீங்க, அதில் போய் எங்கே எனக்கு நினையாது, அதில் தப்பியாது. அந்த அவனை கூப்பிடாது பொருள், அவனே ஏமாந்தவன், அவன்கிட்ட நீ 50 கோடியோட இன்னொரு 50,000 வாங்குயா. இதில் சில நடிகர்கள் இங்கே என்ன பண்ணுவான் தெரியுமா, டோட்டோ கேமரா இவன் மேக்கப்பன் ஹேர் ட்ரெஸ்ஸர் காஸ்டியூமர் எல்லாருக்கும் சேர்த்து இவன் கான்ட்ராக்ட் பேசுவான். பல நடிகர் இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில், ஒரு நாளைக்கு இவருக்கு 6000 ரூபா, அவருக்கு 8000 ரூபா, அவருக்கு 10000 ரூபா போட்டு மொத்த பேட்டா வாங்கிட்டு அவனுக்கு 700 ரூபா தான் கொடுப்பான். சம்பளமே அதிகம் இந்த நடிகனுக்கு, பேட்டாவிலையும் அடிக்கிறான் சார் இவன், இங்கே இருக்க நடிகன். ஐயோ ரொம்ப மோசம், ரொம்ப அநியாயங்கள் இங்கே. அதைத்தான் வந்து எல்லாரும் ப்ரொடியூசர் நல்லா இருந்தா போட்ட அசல் வந்தா மறுபடியும் எங்காலும் படம் தான் எடுப்பான். இப்போ நடிகர்கள்ட்ட இருக்கிறது எங்கேயோ அடங்கி போகுது, அடைக்கிறாங்க. ப்ரொடியூசர் தான் இந்த தலைமை திரை உலகை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். தொழில் எவ்வளோ லாஸ் வந்தாலும் மீண்டும் மீண்டும் படம் எடுத்து தமிழ் திரை உலகை காப்பவர்கள் தயாரிப்பாளர்கள், பல இயக்குநர்கள் நல்லா ஒத்துழைக்கிறாங்க. ஆனால் என்னென்னா இப்படி பாட்டவங்க ஒரு ரெட்டு போட்டு, நாங்கள் எங்கள் வினோஸ் அங்கே தலைவராக இருக்கேன், யாராவது தியேட்டருக்காருங்க எங்களுக்கு ஷேர் கொடுக்கல, என் டிஸ்ட்ரிபியூட்டர் படம் வாங்குகிறான், வாங்கி தியேட்டரில் படம் போடுறோம், அந்த ஷேர் கொடுக்கலன்னு வச்சுங்க தியேட்டருக்காரன், அந்த தியேட்டருக்கு படம் கொடுக்கக்கூடாது. தமிழ்நாடு பூரா ஃபெடரேஷன் செக்ரட்டரி தான், எங்கள் ஷேர் வரலன்னா அந்த தியேட்டருக்கு படம் கொடுக்க மாட்டோம், கட்டுப்படுறாங்க, பணம் கொடுத்துட்றான். அதே போல தயாரிப்பாளர் சங்கம் உறுதியாக இருந்து உண்மையாக தப்பு பண்ணுறவங்க, உண்மையாக தப்பு பண்ணால் டைரக்டரோ
மியூசிக் டைரக்டரோ யாரா இருந்தாலும் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தா ஆந்திரா சங்கம் போல இருக்கணும் சார். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அற்புதமான தயாரிப்பாளர் சங்கங்கள். நடிகர்களுக்கு அங்கே அதிகமான அதிகாரம் கிடையாது, தயாரிப்பாளர் சங்கம் தான் அதிகாரம் உள்ளது. அது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, அதை நிர்வாகத்தில் வருபவர்கள் சுயநலமற்றவர்களாக இருந்தால் இந்த சினிமாவை கண்ட்ரோல் பண்ணலாம், தயாரிப்பாளரை காப்பாற்றலாம். அரசி நிச்சயமாக இந்த தயாரிப்பாளரை காப்பாற்றுவாள். ஏனால் வரலட்சுமி, வரலட்சுமியை வேணான்னு சொல்லாதீங்க. ஏன்னா வந்து அது ரெண்டு லட்சுமி, வரலட்சுமி ப்ளஸ் வரலட்சுமி. அதனால் வாரி குவியுங்கள். இது ஒரு முன்னுதாரணமாக அமையணும். இந்த நடந்த சில இக்கட்டுகளை மறந்து அடுத்து நீங்கள் ஒரு நல்ல படம் எடுக்கணும். அது மட்டுமல்ல, ராஜா ராஜா பல படங்கள் எடுத்து வைத்திருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வியாபாரம் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு 10 நாளைக்கு முன்னால் என்கிட்ட சொன்னார். உண்மைதானே? உண்மைதானே? நான் பொய்யே சொல்றதில்ல. அந்த உதவியை நான் அவர் நாட போகிறேன். என் தயாரிப்பாளர் நிறைய பேர் படம் எடுத்துட்டு வியாபாரம் செய்ய தெரியாமல், வழி தெரியாமல் அலைகிறார்கள், கோடி கோடியாக போட்டுட்டு. இப்போ நம்ம ராஜாரன் போல இன்னொரு இஸ்மாயில் ஒரு பொருள் இது கண்டுபிடிச்சிருக்கேன். 7 படம் எடுத்து 7 படமும் வியாபாரம் பண்ணிட்டார். போன வாரம் குத்த பெண்ணின்னு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நானும் பேரரசு கலந்துக்கிட்டோம். அந்த தயாரிப்பாளரும் கொஞ்சம் வழிகாட்டி எங்கள் தயாரிப்பாளர்கள் வியாபாரம் செய்ய உதவி செய்ய வேண்டும், அந்த புண்ணியத்தை நீங்கள் செய்தால் நீங்கள் எடுக்கிற எல்லா படமும் வெற்றி படமாக அமையும். இந்த படம் வெற்றி பெற வேண்டும், நிறைய வரவுகள் வர வேண்டும், அடுத்து தொடர்ந்து படம் பண்ண வேண்டும். வாழ்க.